உத்தரம் 11 சுட்டியலும் மடக்கேறும் 1 கண்ட பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுட்டியலும் மடக்கேறும் 1 கண்ட பகுதியில வந்து முதலாவது விஷயம் சுட்டிகள் என்ற பகுதி. இந்த சுட்டிகள் என்ற பகுதியில நாங்க 5 விதிகள் நாம பார்க்கிறோம். 5 விதிகள் நாங்க ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் மலையெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். அந்த விதிகளை சம்பந்தப்படுத்தி தான் இப்ப 11 ஆண்டுங்கிற சுட்டிகள் விதிகள் பகுதியில வந்து முக்கியமான விடயங்கள் இடம்பெறும். இதுல முதலாவது விதி வந்து நாங்க அடிகள் சமனா இருந்தால் ஆகவே என்ன அடுக்குகளை நாங்க கூட்டி விடலாம். நாம போகலாம். இப்ப உதாரணம் ஒரு கணக்கு சொன்னா ஏயின் 2 அடுக்கு தர ஏயின் 4 அடுக்கு இப்படி நாங்க செய்ய உள்ள அடிகள் 2 சமனா இருக்கு. ஆகவே அடுக்குகளை நாம கூட்டி விட்டோம்னா 4 × 2 6 சொல்லி நாம போடுவோம். அடுத்த 2வது விதி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா 2 கணியங்கள் வகுபடும் அடிகள் சமனா இருந்தா நாம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த x அடுக்கு சய y அடுக்கு நாம போடலாம். உதாரணமா x இன் 4 அடுக்கு வகுத்தல் x இன் 2 அடுக்கு இப்படி ஒரு கணியம் உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னா நாங்க 2 அடிகள் சமனா இருக்குது. ஆகவே என்ன செய்யணும்னு சொன்னா இந்த x இந்த 4ல இருந்து நாங்க 2 கழிச்சு விட்டோம்னு சொன்னா x இந்த 2 அடுக்கு வந்து நாங்க விட போறோம். ரைட். இந்த 3வது விதி வந்து ஒரு இந்த -n அடுக்குன்னு சொல்லி ஒரு மரச்சுட்டி ஒன்று வந்தா இப்ப முதலாம் விதி வந்து நாங்க இவ்வளவு இப்படி பார்ப்போம். 2வது விதி இவ்வளவு இருக்கு. 3வது விதி a இந்த -n அதாவது கழித்தல் n அடுக்கு சுட்டியில ஒரு கழித்தல் வந்தா அதை நாங்க 1 கீழ் a இன் n அடுக்குன்னு சொல்லி நாங்க மாத்தணும்னு சொன்னா இந்த மரச்சுட்டியை நாங்க என்ன செய்யலாம் நேர் சுட்டியாக மாத்தலாம். இப்போ உதாரணமா x இந்த மறை 2 அடுக்குன்னு தந்தா இதை நாங்க 1 கீழ் x இன் 2 அடுக்குன்னு நாம போடலாம். இதே விடயத்துல இதே கணியத்துல இப்படி ஒரு கணியம் உங்களுக்கு வந்தா x இந்த மறை 4 அடுக்குன்னு சொல்லி ஒரு விட வந்துச்சு. இப்ப இதை நாங்க நேர் சுட்டியா மாத்தணும்னு சொன்னா இந்த ரெண்டு புரிய முன்னுக்காடியால இருந்து இருக்கிறத நாங்க மாத்த இயலாது. அப்ப மாத்த இயலாதுன்னு சொன்னா ஆகவே சைலண்ட் அப்படி இருக்க x இன் 4 அடுக்குன்னு நாங்க இந்த மரச்சுட்டியை மட்டும்தான் நாங்க இந்த வேலையில செய்யலாம். மரச்சுட்டியை மட்டும் நாங்க இந்த வேலையில செய்தோம்னு சொன்னா இது மரச்சுட்டியை நேர்ச்சுட்டியாக கட்டாயம் ஒரு மனிதத்துல கணக்கு செய்யல மரச்சுட்டியில விட கொடுத்தோம்னா எங்களுக்கு புள்ளிகள் தர மாட்டான். ஆகவே அதை நாங்க என்ன செய்யணும்னா நேர்ச்சுட்டியை மாத்தோம். அந்த மாத்துறதுக்கு தான் நாங்க உண்டிக்குல இருக்கிற இடம் மேலே இருக்கிறாங்க கீழே மாத்துவோம் அல்லது கீழே இருந்தா அப்புறம் நாங்க மேல மாத்தி அந்த விடயத்தை நாங்க செய்யணும். அடுத்த 4வது விதி என்னன்னு படிச்சு 4வது விதி வந்து 4வது விதி வந்து x இன் 2 அடுக்குன்னு ஒரு அடைப்புக்குறிக்குள்ள வருமா இருந்தா ஒரு அடைப்புக்குறிக்குள்ள இந்த தெருவுல அடைப்புக்குறிக்குள்ள எத்தனை சுட்டிகள் இருந்தாலும் அத்தனை சுட்டியும் நாம பெருக்கி போட்டு போடும். ஆகவே x இந்த e2 4 சொல்லி நாம இந்த விடயத்தை செய்யலாம். ஆகவே இது நாங்க அடைப்புக்குறி வாரடத்துல இந்த வேலை செய்யலாம். அதே நேரம் 5வது விதி என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு மணியத்தினே 0 அடுக்கு உங்களுக்கு 1 வரும். அப்ப 0 அடுக்கு 1 வரும் சொன்னா 1000 அடுக்குன்ற 0 அடுக்கு வந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல நாங்க 1 போட்டுட்டு பணக்கடாம செய்துட்டு போவோம். அப்ப இந்த 5 விதிகளும் உங்களோட ஞாபகத்துல இருக்கும் சொன்னா சுட்டியல மாடுக்கு தரம்பாதம் இந்த கணக்கு 2 பாடங்களும் நாங்க ஒரு பிரச்சனையும் இல்லாம செய்து போடும். இப்ப இந்த 5 விதிகளையும் சேர்த்த மாதிரி ஒரு 3-4 கணக்குகள் பார்ப்போம். பார்த்துட்டு உங்களோட புத்தகத்துல வந்து மீட்டர் பயிற்சி தந்திருக்காங்க. அந்த மீட்டர் பயிற்சியில இருக்க கணக்குகளை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இதுல 5 விதிகளும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களோட கைக்குள்ள வந்திருக்கும். சரியா? இப்போ உதாரணமா ஒரு கணக்கு ஒண்ணு பார்ப்போம். அப்படி ஒரு உதாரண கணக்கு வந்து தந்திருக்கோம். இப்ப இப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியவில்லை. இதுல நாங்க முதலாவது பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னா ஒரு அடைப்புக்குரிய நாங்க இந்த கணக்குல வச்சிருக்கே இல்லாது. ஒரு அடைப்புக்குரிய நாங்க இந்த கணக்குல வச்சிருக்கே இல்லாம்னு சொன்னா அடைப்புக்குரிய நாங்க நீக்கும். அடைப்புக்குரிய நீக்கணும்னு சொன்னா இருக்கிற சுட்டிகள் 2 என்ன செய்யும்னா பெருக்கப்படும். ஆகவே 2 × 3 = 12 தர 2 × 6 அடுக்கு கீழ 2 × 3 அடுக்குன்னு வரும். சரியா? ரைட். இப்ப நாங்க பயன்படுத்தினோம்னு சொன்ன விதிகளை 2 கணியங்கள் சமனா இருக்கிறதுக்குள்ள பெருக்கப்படும். ஆகவே என்ன செய்யணும் அந்த கணியங்களை நாங்க கூட்டி விடுவோம். ஆகவே 12 மாறும் 18 வரும் கீழே 2 × 3 அடுக்கு நிற்கும். இப்ப நாம ஒரு பெருக்கலுக்காக நாங்க கூட்டிட்டோம். அடுத்தது நாங்க பிரித்தலுக்காக என்ன செய்ய போறோம்னா கழிக்கணும். ஆகவே 2 × 18 அடுக்குல இருந்து 3 அடுக்கு கழித்து விட்டோம்னு சொன்னா 2 × 15 அடுக்கு உங்களுக்கு வெளியாக வரும். 2 × 15 அடுக்கு இப்படி பெரிய அடுக்குகள் உங்களுக்கு வெளியாக வர்றப்ப நீங்க இதை விட பெருமானங்கள் காண தேவையில்லை. அப்படியே சுட்டி வடிவிலேயே நாங்க கொடுத்தோம்னா இதுக்குரிய பெருமானங்கள் உங்களுக்கு வெளியாக வரும்.
சரியா ரைட் அதுல இன்னொரு உதாரணம் கொண்டு ரைட் இப்படி ஒரு கணக்கு இல்ல கணக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய கணக்கா தான் இருக்கும் ஆனா வலிமையான கூட செயற்பாடு ஒவ்வொரு ஸ்டெப் வந்து செய்கொண்டு போயக்குள்ள என்னோட மாப்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கா மாறும் ஒரு கணக்கு செய்யக்குள்ள இதை எப்படி முடிக்க போறோம்னு சொல்லி யோசிக்கூடாது இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னு மட்டும் நாம யோசிக்கணும் எந்த கணக்கான சகல கணக்குகளுக்கும் ஒரு கணக்கை நாம எடுத்தோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னு மட்டும் யோசிக்கணும் முடிக்கிறத பத்தி யோசிக்க ஏன்னா நீங்க அடுத்த ஸ்டெப் செய்ய திருப்பி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு உங்களுக்கு பலமையா ஒரு மைண்ட்ல வரும் ரைட் ஆக இதெல்லாம் யோசிச்சு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு சொன்னா அடைப்புக்குரிய நீக்கணும்னு சொல்லி பாத்தலாம் அடைப்புக்குரிய நீக்கணும்னு சொன்னா அடைப்புக்குரியக்குள்ள எத்தனை கணியங்கள் இருக்கோ அத்தனை கணியத்துக்கு மேல இருக்க சுட்டிகளை நாம கொடுப்போம் அப்ப கொடுத்தோம்னு சொன்னா இந்த மூன்றுக்கும் இந்த மறை இரண்டாம் அடுக்கு போய் சேரும் ஏக்கும் மறை இரண்டாம் அடுக்கு போய் சேரும் அவை மூன்றின் மறை இரண்டாம் அடுக்கு தர ஏயின் மறை இரண்டாம் அடுக்கு தர இந்த நாலு ஏ வர்க்கம் பி வர்க்கம் ஒரு பிரஜையம் இல்லாமல் இருக்கிறபடியா அது அப்படியே நாம போட்டு கொள்வோம் ரைட் கீழ இரண்டு ஏபி இப்படி போட்டேன் நான் ஒன்று செய்யறது இந்த அடைப்புக்குரிய வழி இருந்தாலும் மட்டும் நான் போட்டு அடுத்த ஸ்டெப் செய்யும் இப்ப இந்த ஸ்டெப் மட்டும் தான் நாங்க யோசிக்கணும் இப்ப இதுக்கு பிறகு யோசிக்கிறேன் என்ன செய்யலாம் என்று யோசிச்சுன்னு சொன்னா மறைச்சுட்டி ஒன்று கணக்குல இருக்க கூடாது பார்த்தலாம் ஆகவே அந்த மறைச்சுட்டி இல்லாம ஆகிற வழியை பார்ப்போம் மறைச்சுட்டி இல்லாம ஆகிற வழின்னு சொன்னா இந்த சுட்டி வந்து மலையில மேலே இருந்தா அது அப்படியே நாங்க கீழே கொண்டு வந்தோம்னா அந்த மறைச்சுட்டி இல்லாம போயிடும் ஆகவே நாங்க மேலே இருக்கிறதங்களுக்கு நாலு ஏ வர்க்கம் பி வர்க்கம் மேல இருக்கும் கீழே மூன்றின் வர்க்கம் ஏ வர்க்கம் கீழே வந்ததுன்னு சொன்னா இந்த மறைச்சுட்டி என்னவாங்க நேர்ச்சுட்டியாக மாறிடும் இந்த ரெண்டு ஏபிக்கு வந்து எங்க மாறுறதுக்குரிய அவசியம் இல்லாததால நாங்க அதை அப்படி போடுவோம் நீங்க தர போட்டும் போடலாம் அல்லது ரெண்டு ஏபி நேரடியாகவும் போடலாம் இப்ப எங்களுக்கு இந்த ஸ்டெப் இப்ப இத இந்த கணக்கு வந்து இதை எப்படி செய்யறது யோசிச்சுனா போறது நாங்க யோசிக்கல அப்புறம் இது வந்து ஒண்ணு யோசிச்சினாலும் மறையில் இருக்க கூடாது கணக்கு என்றதுக்காக நாங்க மறையை நேராக்கி பார்க்கலாம் இப்ப இதை பார்த்தா உங்களுக்கு இன்னொரு வழி ஐடியா வரும் என்று சொன்னா சமனான கணியங்கள் மேலையங்களை இருந்தா வெட்டலாம் என்று வந்து நாங்க எட்டாம் மண்டலாம் வந்து படிச்சு கொண்டு வா இருக்கிற மிச்ச கணியங்களை நீங்க எழுது மிச்ச கணியங்கள் எழுதுனீங்கன்னா இங்க ரெண்டு இருக்கு அப்படியே பார்த்து கொண்டு வந்தோம்னா எல்லாம் பட்டுப்பட்டு ஒரு பி இருக்கு ஆகவே இரண்டு பியின் கீழ் கீழே பார்த்தோம்னா மூன்று வர்க்கம் மூன்று வர்க்கம் சொன்னா மூன்று இரண்டு தடவைகள் இங்க பெருக்கணும் ஆகவே மூன்று தடவை மூன்று மூன்று ஒன்பது ஏ என்று பெருக்கணும் ஆகவே இந்த பெரியோர் இந்த கணக்குக்குரிய விட இரண்டு பியின் கீழ் ஒன்பது ஏன்னு சொல்லி கணக்கு ஆகவே நாங்க இந்த கணக்கள் செய்ய கூட இயன்றளவு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம் என்ற வழியை மட்டும் பார்த்தோம்னு சொன்னா இந்த கணக்களை நாம செய்யலாம் ரைட் இதுக்கான பயிற்சியம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னா பக்க 15 மீட்டர் பயிற்சி என்று இந்த மீட்டர் பயிற்சியில் இருக்கிற முதலாவது தொகுதி வினாமையும் இரண்டாவது தொகுதி வினாமையும் நீங்க செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஐந்து விதிகளுக்குமான சகல விடயங்களும் இந்த ஒன்று இரண்டாம் கணக்குல ரெண்டு கணக்கு இருக்கு நான் இப்ப முதலாவது கணக்குல ஒரு கணக்கம் இரண்டாவது கணக்குல ஒரு கணக்கு தான் இப்ப செய்து காட்டுவோம் இதே மாதிரி நாங்க அடைப்புக்குரிய நீக்கி அடுத்தது என்ன சொல்லி ஜோதிச்சிங்கடா இல்ல சகல கணக்குகளை நீங்க செய்து பார்க்கலாம் அந்த சகல கணக்குகளும் இந்த ஐந்து சுட்டிகளோட விதிக்குள்ளதான் அமைஞ்சிருக்குது ரைட் இந்த குழம் தான் எங்களுக்கு மூட்டல் பயிற்சியா இருக்கும் தரம் 10-19 இருந்து நாங்க 19 ஆண்டுகள்ல இருந்து நாங்க தரம் 11 எடுத்துக்கொண்டு வந்தது இப்ப இந்த 11 ஆண்டு நாம புதுசா என்ன செய்ய போறோம்னா வலிவின் பின்ன சுட்டி என்ற ஒரு விஷயம் நாம பார்ப்போம் அந்த வலிவின் பின்ன சுட்டிகள் செய்யறதுக்கு வந்து இந்த சுட்டி விதிகள் எங்களுக்கு தேவை அதுக்காக நாங்க இந்த சுட்டி விதிகளை பார்த்தனாங்க ரைட் இப்ப இது நாங்க உலகத்தையும் செய்து பாருங்க அடுத்தது நாங்க வலிவின் பின்ன சுட்டி என்னன்னு நாம பார்ப்போம் சரியா தரம் 11 பகுதிகளாக நாங்க வலிவின் பின்ன சுட்டிகள் என்ற பகுதியை நாம பார்க்கோம் வலிவின் பின்ன சுட்டிகள் என்ற பகுதியை பார்க்கக்குள்ள இந்த வர்க்கம் மூலம் 25 என்றபடியே நாங்க நேரடியாக 5 என்று சொல்லி போட்டோம் ரைட் இதை நாங்க எப்படி நாங்க என்ன பார்த்தனாங்கன்னு சொன்னா 5 தரம் 5 தரம் 2 தரம் எழுதலாம் ஆகவே சோழி சேர்ந்தா ஒரு 5 வழியே வரலாம்னு சொல்லி நாங்க பார்த்து கொண்டு வந்தலாம் இப்ப வலிவின் பின்ன சுட்டி என்று சொன்னா உண்மையா இந்த வர்க்கம் உள்ள அடையாளத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இருக்கு
ஆகவே இந்த இரண்டும் இரண்டும் சுருக்கப்படும் சொன்னா இப்படி தான் இந்த ஐந்து வந்தது. நாங்க ஏற்கனவே இப்படி சூடியாக்கிட்டு டக்குனு வழி எடுத்து நாங்க செய்யறாங்க. இப்ப பரவலமான நாங்க செய்ய கூட நாங்க இப்படி நேரடியா டக்குன்னு செய்யாம வலிவின் பின்னாடி இரண்டு பகுதிகளை நாங்க செய்ய போறோம். அதாவது ஒரு மூடி ஒரு கவர் ஒன்று இருந்த ஒரு நம்பருக்கு அந்த கவர் நாங்க வழி எடுக்கும். இப்ப இதே கணக்கு வந்து இப்படி போட்டிருந்தாங்க, இது ஒரு கணக்கு போட்டிருக்காங்க, இது இரண்டாம் கணக்கு இப்படி ஒன்று வரையுள்ள உங்களுக்கு இந்த கவர் வந்து ஒன்றுமே ஒரு நம்பர் மேல கவர் சுட்டி இல்லாட்டிக்கு நாங்க அதை ஒன்றே இரண்டாம் எடுக்க ஒரு வெளிய விண்ணமா தான் நாங்க போடும். அதாவது விண்ணமா தான் நாங்க போடும். இந்த அந்த சரியின் அடையாளத்துக்குள்ள ஒரு இலக்கம் ஒன்று உங்களுக்கு போட்டிருந்தால், சரியொன்று அடையாளத்துக்குள்ள ஒரு இலக்கம் ஒன்று போட்டிருந்தால் அந்த இலக்கத்துக்குரிய அழகு பின்னம் தான் எங்களுக்கு இங்கே வரும். அப்ப இங்க மூன்று இருக்கிறபடியா நாங்க என்ன செய்யணும், ஒன்றின் கீழ் மூன்று நம்ம போடுவோம். ஆகவே 27க்கு ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு, இதுல அஞ்சு இருக்கும் என்று சொன்னா 27க்கு ஒன்றின் கீழ் ஐந்தாம் அடுக்கு. அப்ப இதுல என்ன பின்னம், இந்த இலக்கம் தான் தீர்மானிக்கிறது இதுல என்ன அழகு சுட்டி உங்களுக்கு வரணும். ஆகவே உங்களுக்கு அடுத்த விஷயம் என்ன சொன்னா 27 நாங்க முதன்மை எண்களால பிரிக்கும். அப்ப இந்த சுட்டிகள் விஷயத்துல வந்து முதன்மை எண்களால பிரிச்சு நாங்க செய்ய வேண்டியது இல்ல, கணக்கை நாங்க செய்யப்போம். அப்ப 27 நாங்க பிரிச்சோம்னா அவங்க நாங்க 27 பிரிச்சோம்னு சொன்னா 9 27 3 9 3 1 3. ஆகவே 3 3 தரம் இருக்கு. ஆகவே 3 3 தரம் இருக்கு என்று போட்டுட்டு ஏற்கனவே நாங்க பார்த்தோம்னா இந்த கவரை நாங்க எடுத்ததுக்காக இந்த ஒன்றிங்கள் மூன்று அழகு பின்னத்தை நாங்க சுட்டியா வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த 3 3 சுருக்கப்படும் சொன்னா எங்களுக்கு வாரப்பட 3 அமையும். ஆகவே நாங்க வலிவின் பின்னா இதுல இருக்க கவரை நாங்க எடுக்கிறதா எங்கிட்ட போயிடு. அப்ப இந்த கவரை நாங்க எடுத்து விட்டோம். ஆகவே இது ஒரு பொது வடிவம் நாங்க எடுத்தோம்னு சொன்னோம். உதாரணமா கக்கம் குணத்துக்குள்ள என்ன அமடுக்கு ஏ என் இருக்கும்னு சொன்னா இதை நாங்க என்ன எழுதலாம்டா, ஏயும் ஒன்றின் கீழ் என்ன அமடுக்குன்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று நாங்க இதுக்கு 11 செய்யப்போம். இதுக்குள்ள என்ன, இதுல ஒரு கணியம் இல்லாட்டிக்கு நாங்க அதை ஒன்றிய கீழ் 2 எடுத்து தான் நாங்க கணக்கு செய்வோம். சரியா? அப்ப இந்த ஒரு இது நாங்க மூல குறியீடு நாங்க சொல்லுவோம். இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் மூல குறியீடு. அப்ப இந்த குறியீட்டை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது மூல குறியீடு சொல்லுவோம். சரி, இதுல கொஞ்சம் கணக்குகளை பார்ப்போம். சரி, இப்படி ஒரு பகுதியோட எங்களுக்கு 3 வர்க்கமூலத்துக்கு 51. இதை நாங்க பாக்குறோம்னு சொன்னா நாங்க முதலாவது என்ன கணியமா இருந்தாலும் வெளியே எடுக்க வேண்டியது இந்த கவர் அடையாளத்தை தான் நாங்க முதலாவது எடுக்கோம். எடுத்தோம் என்று சொன்னா இந்த 81க்கு ஒன்றின் மூன்றாம் அடுக்கு எங்களுக்கு வரப்போகுது. இந்த ஒன்றின் மூன்றாம் அடுக்கு வந்தோம்னா அடுத்த வேலை என்னன்னு சொன்னா இந்த 81 நாங்க சுட்டிகள் படிவத்தில் அதாவது முதன்மை எண்கள் அளவு இருக்கிறது. முதன்மை எண்கள் பார்த்தோம்னா 2 3 5 7 என்று சொல்லி எங்களுக்கு அப்படியே போய் கொண்டிருக்கும். அதாவது 2 3 5 7 எண்களுக்குலாம் கணக்கு நாங்க செய்யப்படும். ஆகவே இந்த 81 நாங்க பிரிச்சோம் என்று சொன்னோம். 81 மூன்றாவது பிரிச்சோம் என்று சொன்னா 27 திருப்பி மூன்றாவது சொல்லுனா 9 மூன்றாவது பிரிச்சோம் 3 9 3 3 அவ எப்படி பிரிச்சோம்னா 3 எங்களுக்கு 4 தரம் வந்தது. 4 தரம் வந்ததால 3 4 தரம் இருக்கு. தர ஏற்கனவே 1 3 சுட்டி இருக்கு தானே எங்களுக்கு. இதுல பார்த்தோம்னா சுட்டி கட்டாயம் சுருக்கப்படணும்னு அவசியம் இல்லை. அப்ப சுருக்கப்படாட்டிக்கு இந்த மேலே இருக்க நம்பர் மேலே இருக்கிற பெருக்கப்படும். ஆகவே 3 4 3 அடுக்குன்னு சொல்லி நாங்க இந்த கணக்கை அப்படியே விடலாம். சுருக்க நாங்க கஷ்டம் சொன்னோம். அதாவது இது ரெண்டு சுருக்கிறது தானம் இல்லைன்னு சொன்னா இதை நாங்க 4 3 சொல்லி இந்த கணக்கை நாங்க அப்படியே வச்சு அந்த கணக்கில் எல்லாத்துக்கும் நாங்க செய்யற வேலை என்னன்னு சொன்னா முதன்மையினங்களை பிரிச்சா தான் நாங்க விடைக்கு போகலாம். அடுத்த வந்து எப்படி ஒரு கணக்கு பின்னத்தை. அப்ப பின்னத்தோட ஒரு கணக்கு வந்தா அந்த முதலாவது நாங்க இந்த கவரடையாளத்தை எடுப்போம். அந்த கவரடையாளத்தை எடுக்கும்போது நாங்க ஒரு பின்னத்துல ஒரு கணக்கு வந்தா ஒரு கலப்பு பின்னம் ஒன்று வேணும்னு சொன்னா அப்படியே வச்சு நாங்க கணக்கு செய்ய மாட்டோம். அந்த கலப்பு பின்னம் வார இடத்துல முதலாவது என்ன செய்வோம்னா உடனடியா நாங்க என்ன செய்வோம், அதை முறையிலா பின்னமா மாத்தி போட்டு தான் நாங்க செய்யற வேலையெல்லாம் செய்வோம். ஆகவே நாங்க 3 24 25 26 27 கீழ் 8 சொல்லி இதுக்கு நாங்க மாத்துறோம். அதாவது நாங்க முறையிலா பின்னமா மாத்தினோம்னு சொன்னா 3 24 அதாவது கீழே இருக்க நம்பர் இந்த நம்பரை பெருகி போட்டு மேலே இருக்க நம்பரை போட்டுவோம். அப்ப 3 24 25 26 27 கீழ் 8 என்று வரும். இப்ப நாங்க இந்த கவர் அடையாளம் அதாவது இந்த மூலக்கூறு குறியீட்டு அடையாளத்தை போட்டோம்னு சொன்னா 27 கீழ் 8 இந்த குறியீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறபடியே எல்லாத்துக்கும் நாங்க 1 3 அடுக்குன்னு நாங்க போட்டுக்கொள்வோம். இந்த 1 3 அடுக்கு நாங்க போட்ட பிறகு இந்த 27 மட்டையும் சுட்டி வடிவில் நாங்க எழுதும். இதுல வர சகல கணங்களுக்கும் நீங்க சுட்டி வடிவில் எழுதும். ஆகவே 3 3 அடுக்கு கீழ 2 3 அடுக்குன்னு நாங்க எழுதலாம். அதாவது 3 9 9 3 27
இப்ப நாம இத பார்த்தோம்னு சொன்னா
என்ன போதியே 1343 நாம என்னது இந்த முதன்மைங்களை பிரிச்சோம்னு சொன்னா 7 இன் மூன்றாம் அடுக்குன்னு நாம போடலாம் போட்டோம்னு சொன்னா தர 1 இன் கீழ் 3 இங்கால தர x இன் 3 இன் கீழ் 2 தர 1 இன் கீழ் 3 இப்போ இந்த 3 3 சுருக்கப்படும் இந்த 3 3 சுருக்கப்படும் கீழ x இருக்கும் பார்த்தோம்னா 7 மூன்றாம் அடுக்கு 7 தர இங்கேயும் x கீழ x இங்க अगर அப்ப இங்க அரையாம் அடுக்கு இருக்கு இங்க ஓராம் அடுக்கு இருக்கு அப்ப நான் எங்கோட கழிக்க போறேன்னா அந்த அரையை கொண்டு கீழ 1 ல இருந்து தான் கழிக்கும் கழிச்சு விட்டோம்னு சொன்னா 7 இன் கீழ் x இன் அரையாம் அடுக்குன்னு உங்களுக்கு விட வரும் சரியா ரைட் அப்ப நாம இத பார்த்தோம்னா இது வேற ஒண்ணு செய்யல இந்த மூலக்கூறின் அடையாளத்தை கொஞ்சம் எடுத்து விட்டுறோம் அது எடுத்து விட்டதால அந்த பாதிப்பு அலகு பின்னம் ரெண்டு வரும் அந்த அடையாளத்துல இருந்த அலகு பின்னம் அப்படியே நாம x க்கு போட்டோம்னா அப்படி அதை பெருக்கி ரெண்டையும் சுருக்கலாம் சுருக்கி போட்டு பின்னத்தை அப்படியே போட்டோம்னா x இன் அரையாம் அடுக்குன்னு நமக்கு வந்து சேரும் சரியா ரைட் இந்த பகுதியில நாம வெச்சிட்டா நாம இனி வர கணக்குகளை நாம சில செய்ய போறோம் ரைட் அடுத்து இன்னொரு உதாரணம் அஞ்சாவது உதாரணம் ரைட் சைவர்தசம் 1 2 5 சய 2 இன் மூன்றாம் அடுக்கு சுட்டி வந்து அப்புறம் தசமத்தில வந்தா ஒரு தசமத்தில உங்களுக்கு வரமா இருந்தா நீங்க இந்த தசமத்தை முதல்ல பின்னமாக்காம இந்த கணக்கு நீங்க செய்து கொள்ள மாட்டீங்க ஆகவே நாம் இலகுவா ஜீவனம்னு சொன்னா இந்த தசமத்தை நாம பின்னமா மாத்துவோம் தசமத்தை பின்னமா மாத்துவோம்னா தசத்துக்கு பிறகு 3 நம்பர் இருக்கு 3 இலக்கங்கள் இருக்கு ஆகவே நாம இதை பின்னமா மாத்துனோம்னா 125 இன் கீழ் 1000 என்று சொல்லி நாம இதை பின்னத்தை மாத்துறோம் மாத்தி போட்டு இப்ப முழுவதின் சய 2 இன் கீழ் 3 பிறகு ஏ இந்த சய 2 இன் கீழ் 3 அடைப்புக்குறி போட்டுறாங்கன்னு சொன்னா இந்த கணியத்தை தான் நான் பின்னமா மாத்தி அப்ப இந்த கணியத்தை பின்னமா மாத்தே கூட அந்த அடைப்புக்குறிக்குள்ள தான் அந்த சேட் பண்ணணும் இருக்கு ஆகவே கொடுத்து போட்டு இப்போ கூட பழைய வேலை என்னன்னு சொன்னா இந்த அடைப்புக்குறி வழியால இருக்கிற இந்த சுட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆகவே 125 இன் சய 2 இன் கீழ் 3 ஆம் அடுக்கு 1000 இன் சய 2 இன் கீழ் 3 ஆம் அடுக்கு இப்போ மர சுட்டி ஒன்றங்களுக்கு இருக்கு ஆகவே அதை நாங்க நேர் சுட்டியா மாத்தறோம்னா அப்ப நாம தலைகளை மாத்துவோம் ஆகவே இந்த 1000 இன் 2 இன் கீழ் 3 ஆம் அடுக்கு மேல போக 125 சுட்டியல ஆங்கில எழுத்துக்கள் வந்தா நாம தனியே செய்யணும் ரைட் இது சம்பந்தப்பட்ட வினாக்கள் வந்து பக்க இலக்கம் 20 ல இரண்டாவது வினா தொகுதியும் மூன்றாவது வினா தொகுதியும் இந்த பகுதிகளாக உங்களுக்கு இருக்குது இப்போ பாட்டு அனைத்து உதாரணங்களும் சம்பந்தப்பட்டு உள்ளடக்கியதாக இந்த மூன்றாவது வினா தொகுதி இருக்குது இந்த ஆங்கில எழுத்து சம்பந்தம் தனியே சம்பந்தப்படுத்தி செய்யணும்னு சொன்னா நாம அந்த வினா தொகுதி இரண்டை நாம செய்யலாம் उदारण अब मुद्दे अड़क
அடைப்புக்குரிய நீக்கம் அதே நேரம் இந்த மூலக்குறியீடு சம்பந்தப்பட்ட படியத்தை நாங்கள் எடுத்துக்குவோம் ரைட் முதல்ல ஏதாவது உண்மையில நாம செய் அடைப்புக்குரிய நாங்க நீக்கிறோம்னா இந்த சைரண்ட் யார் யாருக்கு சொந்தம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அந்த சைரண்ட் வரும் ஆகவே x y x என்று சொல்லி மூன்று பகுதி இருக்கு ஆகவே மூன்று பகுதிக்கு இந்த சைரண்ட் ஆமடுக்கு வந்து சேரும் ஆகவே x க்கும் சைரண்ட் ஆமடுக்கு தர y க்கும் சைரண்ட் ஆமடுக்கு ஏற்கனவே இருக்கு ஆகவே புதுசா வந்த சைரண்ட் ஆமடுக்கு பெருக்கப்படும் கீழ வர்க்கமூலத்துக்குள்ள x இந்த அஞ்சாம் அடுக்கு இருக்கு தர சைரண்ட் ஆமடுக்கு வந்து சேரும் இப்படாங்க போட்டு நான் கணக்கு ஒன்றும் செய்யல மேலதிகமா ஒரு விதையும் நான் செய்யல இந்த வெளியில இருக்கிறால மட்டும் நான் உள்ளுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பகுந்து கொடுத்துருக்கிறேன் இந்த பாருங்க சைரண்ட் இங்க இருக்க சைரண்ட் எக்ஸுக்கும் கொடுத்துருக்கிறேன் வைக்கும் கொடுத்துருக்கிறேன் இந்த பணியில கொடுத்துருக்கேன் இனி அடுத்து நான் வந்து என்ன செய்யணும் சொன்னேன் இந்த மூலக்கூறின் அடையாளத்தை எடுப்போம் அதே நேரம் இந்த மைனஸ் இருக்கிறாங்க எல்லாரும் பெருக்கி ஒரு படி வந்து கொண்டு இதனால எக்ஸுக்கும் மாறி ரெண்டு நான் ஒன்றும் செய்யல அது இருக்கட்டும் வைக்கு ஓர் ரெண்டு ரெண்டு மைனஸ் மைனஸ் பெருக்கப்பட்டா பிளஸ் ஆயி ரைட் கீழ எக்ஸின் அஞ்சாம் அடுக்கு ஏற்கனவே இருக்கு இந்த கவர் அடையாளத்தில் அந்த வர்க்கம் அடையாளத்தை எடுத்து விட்டது அந்த பாட என்ன செய்ய மாட்டோம் ஒன்றின் கீழ் ரெண்டாம் அடுக்கு உங்களுக்கு வரும் சயர் சயரண்டு உங்களுக்கு வரும் என்னோட சயரண்டு ஏற்கனவே அங்கே இருக்கு தானே சயரண்டுலேருந்து கழிக்கல அஞ்சுலையும் கழிக்கலாம் ஆகவே அஞ்சும் அப்படி இருக்கு சயரண்டும் அப்படி இருக்கு இந்த கவர் மட்டும் எடுத்ததுக்காக நாம ஒரு அறியாம இருக்கு வச்சிருக்கோம் ரைட் இப்ப பார்த்தோம்னா இந்த அறியாம இருக்கு இந்த ரெண்டு நாம சுருக்கலாம் இ ஒன்று ரெண்டு இதை மட்டும் என்ன பண்ணா மறை ஒன்று உங்களுக்கு முடியாது ஆகவே நாங்க இதுக்கு பிறகு பார்த்தா இதுல வையின் இரண்டாம் அடுக்கு நேர்த்துக்கு ஏற்கனவே இது பிரச்சனை இல்லை மெயில் இருப்பு கீழே எக்ஸ் இந்த மறை இரண்டாம் அடுக்கு கீழே எக்ஸ் இந்த இரண்டாம் அடுக்குன்னு போகும் ஏன்னா எக்ஸுக்கு மறை ரெண்டு மறை சுட்டி தானே இருக்கா உங்களுக்கு ஆகவே நாங்க நேர்த்துக்கு மாத்திரம் அப்படியே பிடிச்சு கொண்டு கீழே இருப்போம் கீழே பார்த்தோம் சொன்னா எக்ஸுக்கு ஐ ஒன்று அஞ்சு மறை அஞ்சு கட்டு ஆகவே இந்த எக்ஸ் இந்த ஐந்து மேல போகும் இப்படாங்க போட்ட எக்ஸ் இந்த ஐந்து கீழே இருக்கும் அந்த கீழே ஏற்கனவே மறை ஒன்று தானே அவை ஓர் அஞ்சு அஞ்சு மறை அஞ்சு இருக்கும் ஆகவே கீழே மறைச்சுட்டி வச்சக்கூடிய அசுத்திக்கு வந்து நாங்க மேலே வைப்போம் இப்ப எப்படி நாங்க மேலே வச்சுட்டோம்னு சொன்னா அடுத்த வேலை பாருங்க கணக்கு சரியா எந்த பெரிய கணக்கா இருந்தது ஒரு சின்ன ஒரு கணக்கா சொல்லிச்சு இப்ப அடிகள் சமனண்டா பிரிவடைகளை கழிச்சு விடுவோம் ஆகவே இங்க அஞ்சாம் அடுக்கு இருக்கு இங்க ரெண்டாம் அடுக்கு இருக்கு ஆகவே வை இந்த ரெண்டாம் அடுக்கு இந்த ரெண்டாம் அடுக்கு போய் அஞ்சாம்ல கழிப்பட்டா எக்ஸ் இந்த மூன்றாம் அடுக்கு விடியாக வரும் ஆகவே நாங்க இந்த கணக்களை பார்த்தோம்னு சொன்னா பெரிய தொகுதியா இருக்கு ஆனா சுருக்கி கொண்டு வரையுள்ள ஒவ்வொரு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும் அதை மட்டும் யோசிக்கும் அதை மாத்தோம்னு ஒவ்வொரு வேலையா செய்யுங்க எட்டி அபட கல்விச்சிங்கன்னா செய்ய மாட்டீங்க ரைட் இப்ப இது சம்பந்தப்பட்ட கணக்கும் இல்ல நாலாவது பகுதியிலையும் இப்ப நான் செய்த இந்த கணக்கு நாலாவது பகுதியில் கணக்கு அப்ப நாலாவது பகுதியிலையும் இந்த கணக்கு இருக்கு அவங்க இந்த கணக்கு ஃபுல்லா செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு மூணு நாலு கணக்கு சுட்டி என்ன பகுதியும் உங்களுக்கு கிளியரா வரும் சரியா ரைட் அடுத்து இந்த மூலக்குறியீடு சம்பந்தப்பட்ட இந்த விடயத்தை மூலக்குறியீடு நாங்க எப்படி இல்ல அமைச்சிருக்கோம் அல்லது மூலக்குறியில எப்படி கொண்டு வாருன்ற போகி இருக்கு அதையும் நாம பார்த்துட்டு இந்த சுட்டிகளுடைய சமன்பாடுகள் எப்படி தீர்க்கிறத பார்த்தோம்னு சொன்னா இந்த சுட்டிகள் சம்பந்தப்பட்ட சகல போதையும் உங்களுக்கு இதோட முடிவடைச்சு ரைட் இப்ப நாங்க அடுத்தது வந்து மூலக்குறியீடு எப்படி கொண்டு வாருது அல்லது மூலக்குறியீடு எப்படி இல்லாம ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ரைட் சில கணக்குகள் உங்களுக்கு தந்து போட்டு மூலக்குறியீட்டுடன் எழுதுக என்று சொல்லி ஒரு விட வந்து தருவோம் மூலக்குறியீடு மூலக்குறியீடுன்னு சொன்னா வர்க்க மூலத்தை நீங்க வச்சு எழுதுவோம் ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா எக்ஸின் ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்குன்னு தர்றான் இதை சொல்றாங்க மூலக்குறியீட்டுடன் எழுதுங்க அப்ப மூலக்குறியீட்டுடன் எழுதுன்னு சொன்னா இந்த அலகு பின்னம் இருக்கிறது நாம ஒரு கவரை கொண்டு போடுவோம் அவ்வளவுதான் பேர் அப்ப மூலக்குறியீடு அப்ப எக்ஸ் என்றும் இந்த கவரை கொண்டு போட்டுட்டோம் இந்த கவரை கொண்டு சும்மா போட்டு விட்டோம்னு சொன்னா ஒன்றின் கீழ் இரண்டாம் அடுக்குக்கு தான் அது பதிச்சிடும் ஆகவே இதுல ஒன்றின் கீழ் மூன்றாம் அடுக்கு இருக்கிறதால இதுல நாங்க மூன்றை போட்டுருவோம் அவ்வளவுதான் பேர் வேறு இதே கணக்கு குப்பிய கணக்கு வந்துச்சு மூலக்குறியீடு ரெண்டு தர ஒன்றிங்கு அஞ்சுன்னு சொல்லி நாங்கள் இந்த ரெண்டு என்ன செய்யலாம்னா கொஞ்சம் இலக்கி எடுக்கலாம் அப்போ இலக்கி எடுத்து விட்டோம்னா ஒன்றிங்கு அஞ்சு ஒரு அழகு பின்னமாக வந்துடும் உங்களுக்கு அப்போ ஒன்றிங்கு அஞ்சு ஒரு அழகு பின்னமாக வந்ததால நாங்கள் என்ன செய்யலாம்னா ரெண்டு அந்த ஒன்றிங்கு அஞ்சுக்காக ஒரு கவர் வந்து நாங்கள் போட்டு விடலாம் அப்போ எக்ஸ் இந்த வர்க்கம் அப்படி இருக்கிறதால எக்ஸின் இரண்டாம் அடுக்கு எழுதணும்னா இந்த மூலக்குறியீட்டோட நாங்கள் செய்வோம் கணக்கு சரியா ரைட் அப்ப மூலக்குறியீட்டோட நீங்க கணக்கு சும்மா அந்த அடையாளத்தை
போட்டுவிடுவது மட்டும்தான், யாருக்கு சுட்டி அடுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க போட்டுவிடுவீங்க. அப்ப அது சம்பந்தப்பட்டதுனாக்கம் பப்பையிலக்கம் 19, பப்பையிலக்கம் 19 முதலாவது கணக்கு தொகுதியா இந்த கணக்கு இருக்கு. மூலக்குறியீடு காட்டுகள்னு சொல்லி ஒரு பொதி இருக்கு, 2.3 வைக்கல் இருக்கு. அதுல இருக்க கணக்கை நீங்க 1-2 செய்து பாத்தீங்கன்னு சொல்லி இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு அதை நீங்க செய்து பாத்தீங்கன்னா அதுக்குரிய பொருளை விட நீங்க எடுக்கலாம். சரியா? ரைட். உழவங்களுக்கு வந்து வேலையின் பின்னஞ்சுட்டிகள் சம்பந்தமான சில விஷயங்கள். இனி நாம அடுத்ததை பார்க்க போறோம், இந்த சுட்டிகள் பயன்படுத்தி சமன்பாடுகளை தீர்த்து. அதான் இந்த வருஷத்துக்குரிய சுட்டிகளை கடைசி போதி, சுட்டிகள் பயன்படுத்தி சமன்பாடுகளை தீர்த்த சமன்பாடுகள் எப்படி தீர்க்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு அடிப்படையா இருக்கு. நாங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த 5 விதியும் தான் எங்களுக்கு முழு கணக்குமே அடிப்படையா இருக்கு. சரியா? அடுத்த பகுதி, சுட்டிகள் இடப்பெறும் சமன்பாடுகளை தீர்த்த. இப்போ எக்ஸின் 2x = 4 என்றும் வந்துச்சு. அப்ப எக்ஸின் 2x எக்ஸுக்கு ஒரு சுட்டி இருக்கு, இங்க 4 என்ற நம்பருக்கு, ஆகவே நம்ம கணக்கு செய்ய இயலாது. எப்படி இருக்கணும்டா? சமனுக்கு இங்காட ஒரு சுட்டி இருக்கணும், சமனுக்கு அங்காட ஒரு சுட்டி இருக்கணும். அப்படி வந்துட்டா மட்டும்தான் நாங்க அடிகள் சமனண்டா அடுக்குகள் சமனா இருக்கும், அடுக்குகள் சமனண்டா அடிகள் சமனா இருக்கும். ஆகவே நாங்க பார்த்தோம்னா இங்க எக்ஸின் வர்க்கம் சமன், 4 2 என்று எழுதலாம். அப்ப மேல சுட்டிகள் சமனா இருக்கிறதால எக்ஸ் சமன் 2. இதுதான் அந்த சுட்டிகளோட சமன்பாடுகளை தீர்த்துக்கிட்ட போதும். இப்ப இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 3x தர 9x1 சமன் 27. இப்படி ஒரு கணக்கு எங்களுக்கு வந்துச்சு. எங்கட நோக்கம் வந்து சமனுக்கு 2 ஒவ்வொரு சுட்டி இருந்தா தான் நாங்க அந்த கணக்கை செய்யலாம். அப்ப ஒவ்வொரு சுட்டி இருந்தா நாங்க செய்யலாம்னு சொன்னா ஒவ்வொரு சுட்டி எடுக்கிறதுக்கு சகல அடிகளும் சமனா இருக்கும். சமனா இருந்தா தான் அந்த வேலையை நாங்க பார்க்கலாம். அப்ப சமனா இல்லாட்டிக்கு சமனாக்குற வழியை நாங்க செய்தோம்னா 3x தர 9 3 2 நாங்க எழுதலாம். இந்த 9 3 2 எக்ஸ கொண்டும் அங்க அடிக்கிறபடியாக நாங்க அடைப்பு குறிக்குள்ள எழுதுவோம். போட்டது அதே கிணமே இந்த நம்பருக்கு 9 எக்ஸ அடுக்கு தான் இருந்தது, அந்த 9 நாங்க மாத்தினாங்க, 3 2 மாத்தினாங்க. அப்ப எக்ஸ ஒரு அடுக்கு இருக்கும். இங்க 27 பார்த்தோம்னா 3 3 இருக்கும். ஆகவே நாங்க இந்த சுட்டியை வந்து கட்டாயம் கொடுத்து மாத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்க இப்படி மாத்தினோம். மாத்தினா பிறகு இப்ப நாங்க பார்த்தோம்னா விதி உண்டு, அடிகள் சமனினில் அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே நாங்க 3x அடுக்கு கூட்டுவோம், இங்க 2x1 சமன் 3 3 பாருங்க, 2 சுட்டியா இருந்தது, அப்ப நாங்க ஒரு சுட்டியா மாத்தி. இப்ப பாருங்க சமனுக்கு இங்காலே இங்காலே ஒவ்வொரு சுட்டிகள் தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு சுட்டிகளும் சமனா வந்தோடனே மேலே இருக்காங்க சமனம். ஆகவே நாங்க x2 x1 சமன் 3 சொல்லி நேரடியாக ஒரு சமன்பாடு வந்து அமைக்கலாம். அப்ப நேரடியா நாங்க அமைச்சோம்னு சொன்னா இதனால தீர்த்தெடுத்து விடோம்டா, இதுல எக்ஸுக்கு என்ன பிரமாணம் வைக்கலாம்னு இங்க எங்களுக்கு விட வரும். அப்ப நாங்க பார்த்தோம்னா எக்ஸ் சக 2x பெருக்கினா 2x சக 2x பெருக்கி 2 பெருக்கினா 2 சமன் 3. ஆகவே 2x எக்ஸும் கூட்டோம்னா 3x, இந்த 2 வியாங்கால கழிவுபட்டதுன்னா 3 2 வச்சு 1. ஆகவே எக்ஸ் சமன் 1 3 சொல்லி எங்களுக்கு விடும். ஆகவே இந்த எக்ஸ்ல இருக்க வேண்டிய கணியம் வந்து 1 3 இருக்கு. அப்ப 1 3 அடுக்கு நீங்க வச்சீங்கன்னு சொன்னா இதுல நாங்க இந்த கணியத்தை செய்து முடிக்கலாம். சரியா? ரைட். இதுல இன்னும் இதுக்கான பயிற்சியில் வந்து பக்க இலக்கம் 22, அதுல முதலாவது தொகுதி வினாக்களும் 2வது தொகுதி வினாக்களும் இது 2 உதாரணங்கள் சம்பந்தப்படுத்தி தான் இருக்கு. அப்ப நாங்க இது 2 உதாரணங்கள் சம்பந்தப்படுத்தி எழுதையும் கூட நாங்க இந்த 2 தொகுதி வினாக்களையும் செய்யலாம். அந்த தொகுதி வினாக்கள்ல சிலது வந்து பின்னங்கள் சார்பா இருக்கு. அப்ப நாங்க நேரின் பிரமாணத்துல நாங்க இதை செய்திருக்கோம். அப்ப பின்னங்கள் வந்தா என்னென்னு செய்யறது என்ற ஒரு பிரச்சனைகளுக்கு வருது. ஆகவே நாங்க இந்த 3வது உதாரணம் ஒரு பின்ன உதாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இதுல இருக்க நாங்க எல்லா கணக்களையும் நாங்க செய்து முடிக்கலாம். சரியா? இந்த கணக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. நாங்க இதை 3வது உதாரணம் ஒரு பின்ன கணக்கு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த பயிற்சியை செய்யும். இப்படி ஒரு பின்ன கணக்கு உங்களை தான் இந்த பின்ன கணக்கு பார்த்தோம்னா பின்ன கணக்கு பெருசா இருக்குன்ற ஒரு யோசனை உங்களுக்கு வரும். எங்களுக்கு பின்ன கணக்கு பெருசா இருக்கும், ஓகே இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது நான் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அடைப்புக்குரிய நீக்கலாம். அதை நாம பார்ப்போம். அடைப்புக்குரிய நீக்கம் 3x1 தர சய 1 2 இந்த பின்ன சுட்டி இங்க மாறும் சமன் 1 27 மாறு இடத்துனாங்க 3 3 எழுதலாம். என்னடா 3 9 27 தான் தரும். ஆகவே 3 3 எழுதலாம் சொன்னா இப்ப 3க்கு அடுக்க பார்த்தோம்னா சய எக்ஸின் கீழ் 2 வரும் சமன். இங்கே பார்த்தோம்னா இந்த 3
இங்கே நீ மூன்று சமனா இருந்தா தான் நாங்க கணக்கு செய்யணும். இந்த மூன்று இருக்கிற இடம் வந்து குளங்கள், இங்க மேல இருக்குது, இங்க வந்து கீழே இருக்குது. ஆகவே மேல மாத்தணும் என்று சொன்னா சுட்டி மைனஸ் லெவல். நாங்க ஏற்கனவே மைனஸ் சுட்டி பாத்துனாலும் மைனஸ் சுட்டினா நாங்க கீழே வருவோம், பிளஸ் பிளஸ் ஆகும். இப்ப உங்களுக்கு தேவை இது மேல இருக்கணும், ஆகவே இதை மைனஸ் மூணு மேல கொண்டு வந்துடும். இப்ப பாருங்க அடியும் அடியும் சமனா இருக்குது, ஆகவே மேல இருக்கிற கணியங்கள் சய எக்ஸிங்கிள் ரெண்டு சமன் சயமும் ரெண்டு வரும். ஆகவே நாங்க சயம் சயம் அளவிடப்பட்டா எக்ஸ் சமன் முன்ன பேருனா ஆர் சொல்லி எங்களுக்கு விடும். ஆகவே இதுல நாங்க எக்ஸுக்கு என்ன வைக்கலாம்னா ஆறு நாங்க வைக்கலாம். ஆறு வச்சோம்னு சொன்னா எப்படி விடங்களுக்கு ரெண்டும் சமம் சரியா? இது எங்க பின்ன சுட்டி சம்பந்தமான பின்னங்கள். இந்த பின்னங்கள் சார்பாக இந்த பயிற்சியில இருக்கு. இந்த பயிற்சியை நீங்க பக்கத்துல இருந்து செய்து இதுக்குரிய தேஜியை எடுத்தீங்கன்னு சொன்னா சுட்டிகள் சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் எடுத்துருக்கீங்க சரியா? அடுத்ததான் நாங்க பார்க்க போற மடக்கைகள். மடக்கைகளை வந்து இன்னொரு பகுதியில் பார்ப்போம் சரியா? நன்றி.